நம பார்வதே பதயே அரஹர மகாதேவ. எல்லாம் அல்ல, விம்பிள்டன் விநாயகப் பெருமானுடைய திருப்பொற்பாத கமலங்களை வணங்கிக் கொண்டு அடியார்கள் அனைவருக்கும் நல்லாசிகளையும் கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானுடைய திருவர்களுடன் அனைத்து அடியார்களும் நலம்பெற மனதிலே வேண்டி இன்றைய தினம் நவகிரக தேவர்களிலே சனீஸ்வர பகவானுக்கென்று தனியாக ஒரு இடம் இருக்கின்றது. அது ஏன் எப்படி என்பதை பற்றி சிந்திப்போம். பொதுவாக நவகிரகங்களிலே நடுநாயகமாக இருப்பவர் சூரிய பகவான். சூரிய பகவானுடைய புத்திரர் சனீஸ்வர பெருமான். எப்படி சூரிய பகவான் முக்கியமான கிரகமாக இருக்கின்றாரோ அதை போலவே சனீஸ்வர பகவானும் முக்கியமான பிரதானமான கிரகமாக இருக்கின்றார். எப்படி என்று கேட்டால், கிரகானாம் உத்தமோத்தமம், மற்றைய கிரகங்களை விட உத்தமமானவர் சனீஸ்வர பெருமான் என்று ஸ்லோகம் கூறுகின்றது. தனது சொந்த வீடாகிய மகரம் ராசியிலும் கும்பராசியிலும் இருந்து ஆட்சி புரிபவர். மனிதர்களுடைய முற்பிறவியிலே செய்த முன்விலைகளுக்கு ஏற்ற விதமாக இந்த பிறவியிலே அதற்கான பல பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். ஒரு நீதிமானாக கருதப்படுகின்ற சனீஸ்வர பகவானை நாங்கள் பயத்தினாலோ அல்லது ஒருவித உணர்ச்சியினாலோ பயந்து போய் அவருக்கு அர்ச்சனைகள் செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஏனாக இருந்தால், நாங்கள் செய்கின்ற பூர்வ ஜென்மத்திலே செய்த பாவத்துக்கேற்ற புண்ணியங்களுக்கேற்ற பலன்களை வழங்குபவர். ஆகவே அவரை நாங்கள் பக்தியுடன் அன்புடன் வழிபட்டாலே முப்புறவியினுடைய பாவ புண்ணிய துன்பங்களை குறைப்பார். அந்த வகையிலே சனீஸ்வர பெருமான் மற்றைய கிரகங்களை விட ஈஸ்வரன் என்கின்ற பெருமையை பெற்றவர். சிவபெருமானுக்குடைய அன்புக்கு பாத்திரமானவர். சிவபெருமான் மூலமாக நவகிரகத்திலே தனக்கொரு இடத்தை பெற்றவர். ஆயுள் காரகனாக மக்களுடைய புண்ணிய பாவத்திற்கேற்ப அவர்களுக்கு வருகின்ற நன்மை தீமைகளை வழங்குபவர். ஒவ்வொருடைய வாழ்விலும் 7.5 வருடங்கள் இருந்து அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய பலாபலனுக்கேற்ப பலன்களை வழங்குபவர். சனீஸ்வரனைப் போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்கின்ற பழமொழி இருக்கின்றது. அதன்படி நாம் செய்த தீய கர்மாவுக்கான கூடாத பலன்களாக இருந்தால் கூட தயக்கமின்றி யாராக இருந்தாலும் வழங்கக்கூடியவர். பொதுவாக சனீஸ்வரனுடைய சுபாவம் அவருக்கு பிடிக்காத குணங்களாகிய குருநிந்தை, பொய் பேசுதல், களவு, இப்படியான செயல்கள் சனீஸ்வர பகவானுக்கு மன கவலையை உண்டு பண்ணக்கூடியது. அதற்கான பலனை தரக்கூடியவர், அதை போன பிறவியிலே செய்த பலனை தரக்கூடியவர். ஆகவே மனிதருடைய வாழ்க்கையை நிர்ணயித்து பலன் கொடுக்கின்ற தெய்வமாக, அன்புடன் வழிபடக்கூடிய தெய்வமாக சனீஸ்வர பகவான் விளங்குகின்றார் என்பதனை இந்த நேரத்திலே அடியார்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா.